தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமில்லை. ஹலோ, வெல்கம் டு மை சேனல் கிங்ஸ் ஆன் ஃப்ளிக். திஸ் இஸ் மீ சந்தியா, திஸ் இஸ் மனோஜ். நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கங்குவா மூவில இருந்து ஃபோர்த் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் நம்ம எப்படி இருக்கு பார்த்து கேட்டு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ், இதுக்கு முன்னாடி வந்து நாலு சாங்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜானர்ல இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அண்ட் கடைசியா வந்து தலைவனே சாங்ல வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு போர்ஷனில் வந்து இது சூர்யாவா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அந்த மாஸ்க் போட்டிருக்கிற அந்த இடத்துல ஸோ அதை வந்து நிறைய பேர் இது சூர்யான்னு கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் மேபி நீங்கள் வந்து ரொம்ப இன்சல்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சல்ட்டுங்கிற வேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒரு இன்சல்ட்னு ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை த திங்ஸ். இப்போ எப்பயுமே ஒரு வீடியோ ரியாக்ட் பண்ணுறோன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கூட சேர்ந்து உட்காந்து நாங்கள் அப்படியே தான் வீடியோ பார்ப்போம். எந்த ரிவ்யூஸ்மோ இல்லை இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம்ஸ் அந்த வீடியோ பார்த்துலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்க்குறப்போ அந்த க்யூரியாசிட்டியில் பார்க்குறப்போ சில விஷயங்கள் நான் மிஸ் அவுட் பண்ணிடுவோம். அண்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரியாக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப பசங்க கூட உட்காந்து பார்க்குறப்போ இல்லை வேறு எப்பயோ நாங்கள் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கவனிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். இது யூஸ்வலாக எல்லாத்துக்குமே நடக்கிறது தான். ஏன்னா அந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த இது எப்படி இது எப்படி நினைச்சிட்டோம்னா வந்து பாபி அவர் பாபி தியோலா இருக்கலாமோ, ஏன்னா அவரை காமிச்சுட்டு அப்புறம் சூர்யாவோட இன்னும் கொஞ்சம் கெத்தா வழி காமிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த டவுட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் கேட்டோம். பட் எண்ட் ஆஃப் த வீடியோ போக போக பார்த்தீங்கன்னா லைக் வி அண்டர்ஸ்டூட், ஓகே தலைவனேன்னு சொல்கிறப்போ இட்ஸ் ஃபுல்லி ஃபார் சூர்யா அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து ஒரு சிலர் இன்சல்ட்டுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருந்தீங்க, இதுக்கெல்லாம் போய் ஏன் இது பண்ணுறீங்கன்னு அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அண்ட் இப்போ சொன்னவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் வி டசன்ட் டேக் ஹர்ட் ஹேட்டடாக நாங்கள் எடுத்துக்கல, லைக் நாங்கள் பாசிட்டிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் எடுத்துக்கிறோம். மூவிங் ஃபார்வர்ட் ஆமாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யாவை. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி அன்புடன் ஃபேன்ஸ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது என்னென்ன இப்படி இல்லாமல் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்ன இன்டென்ஷனோட யாருமே எதுவுமே பண்ணல, அது ஜஸ்ட் வீடியோ பார்க்குறப்போ அப்படியே தோண விஷயத்த நாங்கள் அப்படியே உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணோம். அண்ட் மேபி மூவிங் ஃபார்வர்ட் இது இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கே எடுத்துக்கிட்டு மூவிங் ஃபார்வர்ட் இன்னும் கொஞ்சம் ஓவர் கொஞ்சம் கிளான்ஸாக நல்லா கீனாக நாங்கள் சில வீடியோ விஷயம்லாம் பார்க்குறோம். கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு வீடியோவை டெலிவர் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இட் டு த வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரிச்சுன்னா ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. யா, ஸோ இந்த சாங்கோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மன்னிப்பு அப்படின்ற டைட்டில் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் ஹியர் இட். ரெடி? தம்ப்நெயில் சூப்பரா இருக்கு. பச்சை பசேல் சிட்டுக்குருவி. வாவ் சூப்பருங்க. கங்குவா ஏ சூப்பரா இருக்கு அந்த மியூசிக். அந்த ட்ரம்ஸ் பீட். ஹே மூண்டு மனிதனுக்கே தாகம் தீர்க்கும் மண்ணை பார், வெட்டி சாக்கும் பகைவனுக்கே நிழல் கொடுக்கும் மரத்தை பார், காம்பை கொய்த காற்றுக்கே வாசம் சேர்க்கும் பூவை பார், சேதம் மொழியால் செய்யும் கைக்கு சிலை கொடுக்கும் கல்லை பார், மன்னிப்பு இல்லாமலே மண்ணீதிலே ஏதும் இல்லை, மன்னித்த பின்னால நெஞ்சில் என்றும் பாரமில்லை, சூப்பரா இருக்கு. ரொம்ப சோகமான பாட்டு மாதிரி இருக்கு. செய்து
செய்த பாவம் என்ன இளவே நீர் காலம் வந்து பூக்கள் நீங்கி புன்னகை செய்கிறதே மன்னிப்பு இல்லாமலே மண் மீதிலே ஏதும் இல்லை மன்னித்த பின்னால் நெஞ்சில் என்றும் பாரமில்லை மன்னிப்பு இல்லாமலே மண் மீதிலே மியூசிக் சீரிஸா சூப்பரா இருக்குல்ல, நல்ல ஒரு அப்படியே ஒரு சோகம் அப்படியே ஒரு ஃபீல் கொடுக்குது. சரியான சாங்குங்க, எனக்கு வந்து அந்த மியூசிக்ல இருந்து பாடின விதம் எல்லாமே பிடிச்சிருந்தது. லிரிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அந்த மன்னிப்புங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா கன்வே பண்ணிருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த பாட்டு கேக்குறப்ப இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, அவங்க அவங்க கூட ஒரு பையன் இருக்காரு, அந்த பையனுக்கு ஃபேமிலி இருந்து அந்த ஃபேமிலிக்கு எதா ஆகி இவர அதை ப்ரொடெக்டரா அந்த பையன் கூடவே இருந்து பண்றாரோ என்னமோ, மேபி அவங்க ஃபேமிலிக்கு எதாவது ஆனதுக்கான ரீசனும் இவரா ஒரு வேலை இருக்குமோ என்னமோ, சப்போர்ட் பண்ணாம இல்ல சண்டை வேணாம் எதிர்க்க வேணாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னு சொல்லும் போது மேபி அந்த பையன் அவங்களோட ஃபேமிலி அப்பாவையோ அம்மாவையோ யாரோ ஒருத்தங்க இழந்துருந்துருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தங்க கடத்திட்டு கூட போயிருந்திருக்கலாம். ஏன்னா வந்து டிராவல் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ மேபி இவரை கூட்டிட்டு போய் அவரை திரும்ப கூட்டு வர்றதுக்காக போறாங்களா, சோ சம்திங் அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த பையன் கிட்ட அது சாரிடா அப்படி இதாயிருச்சு. அது இல்லாம அந்த பையன் கிட்ட ஒவ்வொன்றும் அவங்க உன்னை புரிஞ்சுக்க முடியலன்ற மாதிரியும், அந்த பையனை வந்து ரொம்ப ப்ரொடெக்டரா அவர் கூடயே இருந்து ஒன்னொன்னும் அவருக்கு அவர்கிட்ட ஒரு சோகமும் இருக்கு, பிளஸ் அந்த பையனை பத்திரமா பாத்துக்கணும்ன்ற அந்த ப்ரொடெக்ஷன் ஒரு இதுவும் இருக்கு. சோ நல்லா கன்வே பண்ணிருக்காங்க. இது வந்து என்னன்னா, சூர்யாவோட பையனா இல்ல வேற யாரோ இதான்னு தெரியல, எங்களுக்கு இது பாக்குறப்ப அப்படி பெருசா கண்டுபிடிக்க முடியல. மேபி அப்படியும் இருக்கலாம்ல, சூர்யாவோட பையனா இருக்கலாம், மேபி சூர்யோட ஒய்ஃப் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ் மேபி யாரா கடத்திட்டு போயிருந்திருக்கலாம் இல்ல இறந்துருந்துருக்கலாம். ஸோ சம்திங் எதாவது மிஸ்அப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் பாக்குறப்போ சூர்யாவோட ஃபேஸ்ல அந்த அழுக அந்த இதெல்லாம் பாக்குறப்போ சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா செமையா இருந்தது. அண்ட் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் கொஞ்சம் இவங்க கூட இருக்கமோ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து இவரும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அது ப்ரொடெக்டிவா மழை பெய்யறப்போ அந்த இலைய பிடிச்சி அவர் இது பண்றது. ஸோ அதெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா கன்வே இருந்துச்சு, செமையா இருந்தது. ஸோ வந்து சூர்யாக்கு வந்து மேபி ஒரு பாரமா இருக்கும்னு நினைக்கிறேன், அதாவது உன்னை மன்னிச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ற மாதிரி தான் எனக்கு வந்து இதை பாக்குறப்போ இருந்தது. ஸோ இது எங்களோட தாட், உங்களுக்கு மேபி பாக்குறப்போ மேபி டிஃப்ரெண்டா ஏதாவது தோணி இருக்கலாம். ஸோ எங்களுக்கு இதுதான் இருந்துச்சு. அண்ட் சாங் கேட்கறப்போ சீரியஸா சூப்பரா இருந்தது. வேற லெவல் சாங் பாட்னா அந்த வாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோடது
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த விஷுவல்ஸாக நம்ம பார்க்கறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூர்யாவோட எக்ஸ்பிரஷன் ஒவ்வொரு இதுலேயுமே அந்த எலிஃபென்ட்ஸோட சேர்ந்து வர அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் சூப்பர். ஐ திங்க் அது ரொம்ப ரியலான இது நினைக்கிறேன், ரியலான எலிஃபென்ட்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அது அது இடையில நடந்து வர மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது, தெரியல மைட் ஆனால் ரொம்ப ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சது. ஸோ மைட் பி ரியலாகவும் இருக்கலாம், இல்லை விஎஃப்எக்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாலும் பண்ணியிருந்திருக்கலாம், பட் ஆனால் பார்க்கும்போது ரொம்ப ரியலாக இருந்தது. அண்ட் சீரியஸாக பயங்கர எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிருக்கோம் அம்புவாக்கு. நவம்பர் 14th இனி ஃபியூ டேஸ் தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 10,000 ப்ளஸ் தியேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியே ஒன் ஆஃப் த மூவி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபியூ மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போது இதில் நார்த் சைட்லலாம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் மூவி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர், இஃப் நாங்கள் தப்பாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் டு தி கங்குவா டீம். ஸோ கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி பிளாக் பஸ்டர். அண்ட் சிவா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் சூர்யா அஃப்கோர்ஸ் சீரியஸாக பார்க்கும் போது வேற லெவலில் இருக்காரு. ரெண்டு சூர்யா இருக்காங்க. ஸோ ரெண்டு சூர்யாவே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்காங்க. நம்மளுக்கே தெரியாமல் எத்தனை சூர்யா இருக்காங்கன்றது தெரியல. அண்ட் ஆல்சோ சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி வரான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து அது எப்படி நமக்கு தெரியல, ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தோம் பாட்டு நிறைய கண்டிப்பா நாங்கள் வேற லெவல் எக்ஸைட்டடாக இருக்கோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. கண்டிப்பாக மூவி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மூவியோட ஃபஸ்ட்டு அவங்க போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுலேருந்து சரி, டைட்டில் ரிவீல் பண்ணதுலேருந்து டீஸர் ட்ரெய்லர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹைப் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நாளுக்கு நாள் அது ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு தான் இருக்குது. இந்த இப்போது இந்த இயரில் வந்த மூவிஸ்லேயே ரொம்ப ஹைப்டாக இருக்கிற மூவி ஒன் ஆஃப் த மூவி வந்து கண்டிப்பாக அது கங்குவாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே நம்ம போய் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஷேர் பண்ணுறோம். ஒருவேளை முடியலன்னா நீங்கள் கூட கமெண்ட் செஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவி எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ வில் டிஸ்கஸ் மோர் அபவுட் லாட் ஆஃப் மூவிஸ். கண்டிப்பாக நிறைய மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதை பற்றி வீடியோஸ்லாம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். அதெல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பை பை.